ஐஆர்சிடிசி சார்பில் ரயில் நிலையங்களில் மலிவு விலை உணவு விற்பனை செய்யப்படும் என 2023 செப்டம்பரில் ரயில்வே அறிவித்தது. அதன்படி முதல் கட்டமாக சோதனை முறையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 60-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் எக்கானமி மீல்ஸ் எனப்படும் மலிவு விலை உணவு விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. 200 கிராம் எடையுள்ள தயிர், எலுமிச்சை, புளிசாதம் அல்லது கிச்சடி 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காலையில் 20 ரூபாய்க்கு பூரி தோசை விற்கப்படுகிறது. கொஞ்சம் அதிகம் சாப்பிடுபவர்களுக்காக 350 கிராம் எடையில் எலுமிச்சை, புளி, தயிர் சாதங்கள் ஒரே கண்டெய்னரில் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 350 கிராம் எடை கொண்ட பொங்கல், கிச்சடி ஆகியவை 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிக்கும் ஏழை பயணிகளின் நலனுக்காகவும் இந்த மலிவு விலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 200 மில்லி குடிநீர் 3 ரூபாய்க்கு கிடைக்கும் என திருச்சி ரயில் நிலைய அதிகாரிகள் கூறினர். ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ள மலிவு விலை உணவு திட்டம் பயணிகள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் அனைத்து நடைமேடைகளிலும் இந்த மலிவு விலை உணவகம் செயல்படும். மலிவு விலையில் வந்து ரயில்வே துறை நல்ல முயற்சி தான். அதே மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து அனைத்து நடைமுறைகளுக்கும் இதை கொண்டு அதே மாதிரி இது வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து தெரியணும் பொதுமக்கள். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி எந்த விஷயங்களோ டிக்கெட் போடுறதுக்கோ அந்த மாதிரி இடத்துல ஒரு பதாகை வச்சுருந்தாங்கன்னா எல்லா மக்களும் தேடி முடிவு வந்து வாங்குறாங்க.